சுவாமி தேசிகனுடைய அத்தியுதமான கிரந்த விசேஷமான பிரபத்தி சாஸ்திரத்தின் வைபவத்தை விளக்கக்கூடிய சரணாகதி தீபிகையில நேற்றைய உபன்யாசத்துல நாம பார்த்த விஷயம் எம்பெருமானுடைய கடாட்சம் ஒருவனுக்கு ஏற்பட்டது என்றார். அதாவது ஜாயமான கடாட்சம் என்பதாக சாஸ்திரங்கள்ல அதனுடைய பெருமை சொல்லப்படுகிறது. ஜாயமான கடாட்சம் என்று சாஸ்திரங்கள் அதனை கொண்டாடுகின்றன. ஜாயமானம் சி புருஷம் எம் பஷ்யேன் மதுசூதனா சாத்திக சதவிஞ்ஞேயா ஸ்தவை மோக்ஷார்த்த சிந்தக. ஒரு சேதனம், ஒரு ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மா பிறக்கும் பொழுது அவனை கருவிலே திருவிழியார் என்று நாம் சொல்வதற்கு என்ன காரணம்? அவனை கருவிலே திருவிழியார் என்று நாம் கொண்டாடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார்னா, மற்ற தெய்வங்களினாலே அவன் கருவிலே பார்க்கப்படாதவனாக எம்பெருமானாலே பார்க்கப்படுபவனாக இருந்தானே ஆனால் அவன் பெருமை ரொம்ப விசேஷம். ஏன்னா மோட்சம்னு சொல்லக்கூடியதான உயர்ந்த அந்த புருஷார்த்தத்தை அடைவதற்கு அவன் மட்டும்தான் முயற்சிப்பான். மற்றவர்கள் முயற்சிக்க மாட்டான். அவளுக்கு அத்தகைய ஒரு பாக்கியம் என்பது கிடைக்காது. இதுதான் பிரதானம். அவளுக்கு அத்தகைய ஒரு பாக்கியம் என்பது கிடைக்கவே கிடைக்காது சொல்றது. ஜாயமானம் ஹி புருஷம் எம் பஷ்யேன் மதுசூதனா சாத்விக சதவிஜேயா சபை மோக்ஷார்த்த சிந்தனா என்னும் ஸ்லோகத்தினுடைய அர்த்த விவரணமாக நேற்றைய உபன்யாசத்தில் நாம பதீட்சித்துமதான ராஜாக்களுடைய சரித்திரத்தை பார்த்தோம். ஜந்தோரமுஷ்ய ஜனனே விதிஷம்பு திருஷ்டோ ராஜா விதேவ ரஜதா தமசா சயோகா த்வைபாயன பிரபுதய ஸ்வதவேக்ஷிதானாம் சத்வம் விமுக்தி நியதம் பவதீ சந்தி என்று சுவாமி அந்த 13வது ஸ்லோகத்தை அருளிச்சீர. அடுத்தது 16வது ஸ்லோகம் ஆரம்பமாகி கர்மஸ்வநாதி விஷமேஷு சமோதயாளு ஸ்வேனைவ க்ளுப்தம் அபதேசம் அபேக்ஷமாணஹ ஸ்வப்ராப்தயே தனுபுதாம் பரதே முகுந்த ஸ்வாபாவிகம் தவ சுகுருத்வமிதம் கிருணந்தி. அந்த பெருமாளை நாம எப்படி அடையிறது? இது ரொம்ப முக்கியமான சில தத்துவங்கள் நாம பார்க்க போறோம். அது எனக்கு தெரிஞ்சு ஒரே விஷயம் தான் அதை திருப்பி திருப்பி சொல்ல போறேன். என்ன சரணாகதினா என்ன? அதை எதுக்காக சரணாகதி பண்ணிக்கணும்? ஏன்னா இப்ப நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சதுன்றது போக நான் சொல்ல வர்றேன். நம்ம லைட்டை வச்சிருக்கோம், போக்கஸ் லைட் வச்சிருக்கோம், இல்லை லைட்டை இல்லை. நான் தெரிஞ்சு இப்படி வேற போக்கஸ் பண்ணுறது, நான் தெரிஞ்சிருக்கேன்றது கோசம் அப்படின்னு சொல்ல வர்றேன். சுவாமி தேசிகன் இந்த சாஸ்திரத்தை வலியுறுத்துறேன். சுவாமி தேசிகன் இந்த சாஸ்திரத்துடையதான பிராதாங்கியத்தை தான் எடுத்து காண்பிக்கிறது. அதனால நாம் இதை தெரிஞ்சுக்கணும். இப்ப நாமெல்லாம் இப்ப இது எத்தனாவது பிறவின்னு ஒருத்தரை கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியுமா? எத்தனாவது வயசுன்னு கேட்டா சொல்லிட்டு நான் சொல்றேன். எனக்கு 50 வயசாகுது, எனக்கு 100 வயசாகுது, எனக்கு 8.5 வயசாகுது, எனக்கு 25 வயசாகுது, 15 வயசாகுதுன்னு நமக்கு எத்தனை வயசாகுதுன்னு கேட்டா அதை கேள்விக்கு நாம பதில் சொல்லணும். ஆனால் இது உன்னுடைய எத்தனையாவது பிறவி என்று ஒருவன் கேள்வி கேட்டால் அந்த கேள்விக்கு நம்மால பதில் சொல்ல முடியும். சத்ரபந்தனுடைய கதையை பல விதமாக பார்த்துருக்கோம் இல்லையா? சிம்ஹேன பூத்வா பகவோ மயாத்தாக யாத்திரேன பூத்வா பகவோ மயாத்தாகன்னு சொன்னான். நான் சிங்கமா பிறந்து எப்பரை எப்படியெல்லாம் எவ்வளவு பேரை கொன்றிருக்கேன், கொன்றேன் பல் உயிர்களை குறிக்கோள் ஒன்று இன்மையா இல்லாமையால் நான் பண்ணியிருக்கக்கூடிய அக்கிருத்திரிமன் சிம்மங்களாக சிம்மமாக வியாக்கிரமாக
இதெல்லாம் ஒரு உபலட்சணமாக சொல்றோம். சிம்மமா பிறந்தா மட்டும்தான் நம்ம பத்துவாளை கொள்றோம்னா நம்ம யோசிச்சு பாருங்க. சிம்மமா பிறந்தாலும் சரி, வியாக்கிரமா பிறந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, மனுஷனா பிறந்தா மட்டும் கொண்டு இல்லையா? மனுஷனா பிறந்தாலும் எவ்வளவு பேர் நாம கொண்டு சாப்பிடுங்க, எவ்வளவு மனுஷங்களை பசுக்களை. இப்ப வந்து மாமிசம் சாப்பிடுறது சர்வசாதாரணமா இருந்து எல்லாரும் மாமிசம் சாப்பிடுறத சர்வசாதாரணம் ஆக்கிட்டோம். மது மாமிசம் இது ரெண்டுத்தையும் கலியுகத்துல விளக்க வேண்டிய சாஸ்திரங்கள் சொல்லிக்கணும். உடனே அவர் சாப்பிட்டாரு, இவர் சாப்பிட்டாரு, இவர் பண்ணினாருன்னு சொல்லப்படும். கலியுக தர்மத்தை சொல்லிட்டு இருக்கோம் நாம. கலியுகத்துல எது பிரதானமான தர்மமோ அந்த தர்மக்குரிய லட்சணத்தை தான் நம்ம பார்க்க முடியும். எல்லாத்திலையும் நாம எல்லாத்தையும் கொண்டு போக முடியும். நம்முடையதான கர்மா இருக்கு, அது எப்ப ஆரம்பிச்சது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கர்மான்றது கொரோனா இல்ல, கொரோனா எப்ப ஆரம்பிச்சதுன்னு சொல்லிடும். COVID-19 அப்படின்னு பேர் வச்சுக்கணும் இல்லையா, 19 அதுக்கு பேர் வச்சுட்டோம். ஆனா கர்மா அப்படி கர்மான்றது அனாதி. அனாதினா அதனுடைய ஆரிஜன் என்பது நம்மளால பார்க்கவே முடியாது. கர்மானாதி சக்கரம் பிரதிபுருஷ கிஹ அனாதி சக்கரம் பிரவாகே என்பதாக சொல்லி சொல்லும். அந்த வேற பிறகு கொண்டு அனாதியானது இந்த கர்மா, அது எப்ப ஆரம்பிச்சது எப்ப முடிவற்றது அதனுடைய பிறகு மதிய இருக்கேன். இன்னைக்கு நாம இப்படி ஒரு ஜென்மாவை எடுத்திருக்கோம், ஏதோ ஒரு பரம்பரை நமக்கு கிடைச்சிருக்கு, ஏதோ ஒரு விதத்துல நாம அதை அடைஞ்சிருக்கோம், அதை பிரயோஜனமாக்கிக்கிறோமா? கர்மஸ்வனாதி விஷமேஷு சமோதயாளுகும் ஸ்வேனைவ க்ளுப்தம் அபதேசம் அபேக்ஷமானா. எல்லா நம்முடைய எல்லா விதத்திலையும் எப்பெருமான் நமக்கு ஒரே மாதிரி தான் அனுகிரகத்தை செய்யணும். நம்முடைய எல்லா பிறகுகளிலும் பெருமாளருக்கும் ஒரே மாதிரி அனுகிரகம் பண்றாங்க. நாம் அதை புரிஞ்சுட்டு இருக்கோமா? அதனிருக்கோமா அப்படின்னு ஒரு விஷயத்தான் இந்த கேள்விக்கு நம்ம கிட்ட புரிஞ்சு. சில விஷயங்கள் உங்களுக்கு போரடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா யோசிக்கும். பிறவியுடைய பயன் பீச்சுக்கு போகிறது, சினிமாக்கு போகிறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, நிறைய பணத்தை சம்பாதிக்கிறது, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஜென்மாக்களையும் நம்ம பண்ணியிருக்கோம். ஒருவேளை இந்த ஜென்மா நமக்கு தொடர்ந்துன்னு சொன்னா அடுத்து வரக்கூடிய ஜென்ம பரம்பரையிலே நமக்கு இது சாத்தியம். அதனால நம்ம அதை சேர்த்து வச்சதுனால நமக்கு ஒரு விதமான பிரயோஜனம் இல்லைன்னு சட்டமா தெரியும். ஏன்னா போன ஜென்மாவில் நம்ம கோடீஸ்வரனா இருந்தோம், எப்படி இருந்தோம் தெரியல. போன ஜென்மாவில் சேர்த்து வச்சுக்கனா இந்த ஜென்மாவை என்னால் அதை அனுபவிக்க முடியல, அது எனக்கு கிடைக்கல, அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்னுடைய புத்திராதிகள் யாரும் எனக்கு தெரியல. அப்படி இருக்கும் பொழுது அந்த பிறவியில் நான் சேர்த்து வைத்ததற்கான பயன் ஒண்ணுமே இல்லை. மறுபடி மறுபடி உழந்து பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை இது எப்ப முடியும் தெரியல, எப்ப ஆரம்பிச்சதுன்னு தெரியல, இது எப்ப முடிய முடியுதுன்னு எனக்கு தெரியல. ஆரம்பித்ததான காலமும் எனக்கு தெரியல, இதனுடைய பூர்த்தி அடையக்கூடிய கால விசேஷமும் எனக்கு தெரியாமல் தான் இருக்கு. கர்மஸ்வநாதி விஷமேஷு சமோதயாருகும் அனாதி விஷமமான சமம் கிடையாது. ஏற்றத்தாழ்வு அடையணும் உண்டு. திடீர் பணக்கார ஏழையாரா, ஏழை பணக்காரா, பிள்ளை இல்லாத வாழ்க்கை குழந்தை பிறக்கிறது, குழந்தை இருக்கிற வாழ்க்கை குழந்தை இல்லாமல், சுகமா இருக்கிறவனுக்கு ஜாதிகள் வருது, ஜாதி தீரவே தீராது குறையவே குறையாது அப்படின்னு இருக்கிறவனுக்கு அந்த வியாதி திடீர்னு குறைஞ்சு போயிடுது. கர்மஸ்வனாதி விஷமேஷும் அனாதி விஷமமான அந்த கர்மாக்கள் சமஹா பரமாத்மா அவரவர்களுக்கு உரியதான புண்ணிய பாவங்களுக்கு ஏற்றார் போலே பரமாத்மா அவரவர்களுக்கு பலப்பிரதானம். நாம செய்திருக்கக்கூடிய புண்ணிய பாவத்திற்கு ஏற்றார் போலே பரமாத்மா நமக்கு பலப்பிரதானம் பண்ணி சமஹ சமோகம் சர்வபூதேஷு. என்னிடத்துல பட்சபாதம்ன்றது கிடையவே கிடையாது, நான் ஒரு பொழுதும் என்னை மாற்றிக்கவே மாட்டேன். அங்கே நான் ஒரு பொழுதும் பட்சபாதத்தோட பலனை கொடுக்கக்கூடியவன் இல்லை. யார்
அவரவர்கள் தங்களுக்கு தகுந்ததான கர்மாக்களை பண்ணிருந்தாலும் அந்தந்த கர்மாக்களுக்கு ஏற்றாது இது பகவான் சொல்றார். சரி, சில பேர் மட்டும் இதிலிருந்து தப்பிச்சுங்களே, இந்த ஜென்ம பரம்பரையிலிருந்து நம்மளால எப்படி தப்பிக்க முடிஞ்சது? சுவாமி, போன ஜென்மா வரையிலும் போன பிறவி வரையிலும் நாம எப்படி இருந்தோம்? சரணாகதினா என்னன்னு தெரியல. ஏன்னா சரணாகதி பண்ணியிருந்தோம்னா நாம இப்ப பிறந்திருக்க போறது இல்லை. இன்னைக்கு நாம சரணாகதி டிவியே கேட்டு இப்படி பெருமாள் நம்மளை கேட்க வைத்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரே ஒரு காலத்துலதான் சுவாமி சொல்ற, சேனைவ கிருத்தம் அபதேசம் அபேட்சமானா, ஒரு வியாஜத்தை அவன் எதிர்பார்க்கிறான். வியாஜம் என்றால் நம்முடைய பிரவிருத்தி, நாம் செய்யக்கூடிய ஏதோ ஒரு காரியத்தில் ஏதோ ஒரு புண்ணியம் என்பது நம்மாலே ஏதோ ஒரு சமயத்தில் அறிந்தோ அறியாமலேயோ செய்யப்பட்டிருக்கிறது. அறிந்தோ அறியாமலேயோ செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி அறிந்தால் புண்ணியம் பண்ணுவோமா? புண்ணியம் தெரிஞ்ச பிறகு அந்த புண்ணியத்தை செய்யறதுக்கு நாம பண்ணுவோமா? லோகத்துல சந்திர விடுதல மனோபாவம் என்ன தெரியுமையோ, புண்ணியஸ்ய பலமிச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவாக நஷ்ய புண்ணியஸ்ய பலமிச்சந்தி எத்ரதத் குருதேயர. உலகத்துல எல்லாருக்கும் பாபத்தினுடைய பலன் வேண்டாம். சுவாமி, நாஸ்திகனுக்கு கூட பாபத்தினுடைய பலன் விரும்ப மாட்டான். நாஸ்திகன் கூட தனக்கு பாபத்தினுடைய பலன் விரும்பணும்னு ஆசைப்பட மாட்டான். எல்லாரும் எதுக்கு ஆசைப்படுறா? புண்ணியஸ்ய பலமிச்சந்தி, புண்ணியத்துடைய பலன் தான் எல்லாரும் விரும்புறான். ஆனால் புண்ணியம் நேச்சந்தி மாணவாக ஒருத்தராது புண்ணியத்தை ஒழுங்கா பண்றானா? கேட்கிற கேள்வி பொறுப்பு இருந்தா புண்ணிய ஒருவர் புண்ணியம் நேச்சந்தி மாணவாக, அவர்கள் புண்ணியத்தை பண்றது இல்லை, புண்ணியத்துடைய பலன் ஆசைப்படுறா. ஆனால் புண்ணியத்தை யாரும் பண்றதுக்கு தயாராக, யாருக்காவது பாபத்துடைய பலன் வேண்டுமா? பாபத்துடைய பலனை யாராவது ஆசைப்படுவாரா? நஷ்ய புண்ணியத்தை பலன் நிச்சந்தி. ஆனால் நாமெல்லாம் ரொம்ப முயற்சி எடுத்து பாவத்தைத்தான் செய்யும். அதுதான் ஆழ்வார் சாதிப்பார், பாவமே செய்து பாவியானே. புண்ணியத்தினுடைய பலன் வேணும், ஆனா புண்ணியத்தை எவரும் செய்வது இல்லை, பாவத்தினுடைய பலனை எவரும் விரும்புவது இல்லை. ஆனால் மனிதன் தான் வெகு பிரயாசப்பட்டு முயற்சி எடுத்து பாப காரியங்களையே செய்து கொண்டு வருகிறான். வித்தியாசம் புரியுறதோ? இந்த சமயத்துல தான் பெருமாள் என்ன பண்றான், என் பெயரை சொன்னாய், என் ஊரை சொன்னாய், திருமாலில் சோலை மலையே என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறையம் புகுந்தான். ஒரு கதை ரொம்ப வேறாந்தமா சொன்னா கஷ்டமா இருக்கும் போல. அதுக்காக உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு கதை சொல்றேன். ஆழ்வார் என்ன பண்ண, நான் இன்னைக்கு பகவத் தியானம் பண்ண மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு, இதெல்லாம் நம்ம டெய்லி பண்றது தான். ஆனா ஆழ்வார் என்ன பண்ண, நான் இன்னைக்கு பகவத் தியானம் பண்ண போறீங்க இல்லை என்பதாக தீர்மானம் பண்ணிட்டேன். ஆழ்வார் தன்னுடைய தீர்மானத்தை அப்படி தீர்மானம் பண்ண உடனே ஆழ்வார் என்ன பண்ண, உடனே காதுல பஞ்சு வச்சுட்டு இல்லையா? ஏன்னா காதுதான் முக்கியம். காது பெருமாள் திறந்தே வச்சிருக்கான். ஆழ்வார் அதனால்தான் சாதிக்கிறார், கேட்பார்கள் கேசவன் கேட்டி எல்லாம் மற்றும் கேட்கிறோ, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் மச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையின்றாக தெய்வ புலவர் திருள்ள ஒரு பாடுகள். செவின்றது ரொம்ப விசேஷமாக, அது திறந்தே இருக்கும், அது உள்ள நல்ல விஷயங்கள் நம்ம கேட்டு. இப்ப நம்மளே என்ன பண்றோம், இது போல உபன்யாசங்கள் வந்ததுனால என்ன சந்தோஷம், இந்த லாக்டவுனால நமக்கு சிந்திச்ச லாபம் என்ன, இனிமே சபைகளுக்கெல்லாம் போய் உபன்யாசங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சுவாமி, அது பாட்டுக்கு லைவ்ல நீர் போட்டு விட்டுரும், நாங்க பாட்டு ஆதர பாக்குறது கேட்போம், புஷ்ப துருத்திலே கேட்போம். இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால நாங்க என்ன பண்ணுவோம், காதால கேட்டு இதனால இந்த காரியம் தான் பண்ண முடியும். புரியுதா உனக்கு? காதால கேட்டு சத்சங்கத்தை காதார செய்து கொண்டே நாம் சத்காரியங்களை ஈடுபட முடியும். ஏன்னா இந்த சோத்திரேந்திரியம் இருக்கு, அது திறந்தே இருக்கு, அது திறந்தே இருக்கிறதுடைய லாபம் என்ன அப்படின்னா, ஏதாவது நல்ல விஷயம் காத விழுந்தது. இப்ப ஆழ்வார் காதுல பஞ்சு வச்சு பகவன் நாம சங்கீர்த்தனம் விழக்கூடாது, போன
டோட்டலா சைலண்ட் கொடுக்கணும் இல்ல, சுவிட்ச் ஆஃபே பண்ணிட்டேன். ஆழ்வாராத்துல லேண்ட் லைன் இருக்கும் போல இருக்கு, அதையே எடுத்து வச்சு அர்த்தம் பண்ணு. நான் இன்னைக்கு பகவத் விஷயமா எதையும் கெட்டக்கூடாது. இன்று ஒரு நாள் எம்பெருமானுக்கு என் இதயத்தில் இடமில்லை அப்படின்னு ஆழ்வார் முடிவு பண்ணிட்டாரா? இதெல்லாம் உண்டாரு கேட்டாரு. பாஷரத்துடைய அர்த்தத்தினுடைய சுவாரஸ்யத்துக்காக வாசல்ல வந்து உட்கார்ந்து விட்டார். அதுதான் ஆழ்வார் பண்ண தப்பு. உள்ளேயாவது உட்கார்ந்துருக்கணும், காதல பஞ்சு கண்ணை மூடியாச்சு, தியானம் தான் ஒண்ணு இல்ல, பெருமான் நினைச்சு கூடாது அப்படின்னு ஒரே தீர்மானத்துல உட்கார்ந்து இருக்காரு. அப்ப ரோட்ல எவ்வளவு ஒருத்தன் போனான், எப்பொழுதுமே ஒருத்தர் கண்ணை மூடி இருக்காரு, உடனே அவரை போய் தத்துவம் தூங்கிட்டு இருப்பார், அவரை போய் எழுப்பி என்ன தூங்குறியான்னு கேட்போம். ஒருத்தர் சாப்பிட்டு இருப்பார், அவரை போய் பார்த்து என்ன சாப்பிட்டு கேட்போம். பண்ற காரியம் தெரிய சொல்லியோ, ஆனா இவ அப்படியே இஷ்டப்படுவோம். அந்த மாதிரி ஆழ்வார் எந்த சரணமும் இல்லாமல் எந்த சம்பந்தமும் இல்லாமல் விசாம கண்ண மூடி உட்கார்ந்து இருக்காரு. அவரை போய் தொட்டான், சுவாமி சுவாமி என்னப்பா விஷயம், நான் வெளியூர், எனக்கு ஊருக்கு வழி தெரியல, நான் ஒரு ஊருக்கு போனோம், அந்த ஊருடைய அட்ரஸ் இது, இந்த அட்ரஸை பார்த்து நான் எப்படி ஊருக்கு போகணும்னு சொல்லுவோம். அது பார்த்தா ஆழ்வார் அது மதுரையில இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இவர் என்ன பண்ண, அப்பா இங்கேருந்து வடக்கா போனியான, அங்க திருவாரூர் வரை ஊருடும், அங்கிருந்து தெற்கு பக்கம் திரும்பிங்கன்னா அந்த பக்கம் ஏதோ ஒரு கிராமம் வரும், அந்த கிராமத்துல நீ மேற்கால போனியான, நீ சொல்ற ஊர் வரும், ஏதோ அவனுக்கு வழி சொல்லிட்டான். அவன் வழிதான கேட்டான், அவன் போற ஊருக்கு வழிதான கேட்டான், அந்த வழி ஆழ்வார் சொல்லிட்டேன் சொல்லிட்டு மறுபடியும் கண்ண மூடினார். கண்ண மூடினா அவருடைய ஹிருதயம் முழுக்க பெருமாள் உட்கார்ந்து யாரு, கல்லழகர். கள்ளழகர் கிளறொளி இளமையை கெடுவதன் முன்னம் உடம்புல சக்தி இருக்க ஸ்ட்ரென்த் இருக்க சேவை பெருமாள் என்று ஒன்றுமே பெருமாள் சேவிக்கணுமா? பத்ரிகாசிரமம்னு அப்புறம் உடம்புல சக்தி சாமர்த்தியம் இருக்க சேவை பெருமாள் என்று ஒன்றுமே பெருமாள் சேவிக்கணும்னு ஆழ்வார் சொல்லிக்கணும். கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் உடம்புல இளமை இருக்க சேவை நீங்கெல்லாம் திருமாறு என்று ஒரு பொருள். ஊட்டிக்கு போற, கொடைக்கானல் போற, பிக்னிக் போற, நைனிடால் போற தீர்மானம் பண்ணி அவர் விஷயமான எந்த சப்தமும் எந்த சிந்தனையும் எனக்கு ஏற்படக்கூடாதுன்றதுக்காக பஞ்சு வச்சுட்ட, கண்ணையும் ஊறி வச்சுட்ட, இன்னைக்கு பகவத் தியானமே பண்ணக்கூடாது பிரதிக்கப்பட்டிருக்க. அப்படி இருக்கச்சே பெருமாள் என் இதயம் முழுக்க எப்படி வந்து புகுந்தான், என் இதயம் முழுக்க பெருமாள் படர்ந்துள்ளானே, வியாபித்துள்ளானே, வாய்ப்பே இல்லையே, அன்பிலீவபிள் அப்படின்ற இதுக்கு சான்ஸே இல்லையே சுவாமி, எப்படி பெருமாள் என் இதயம் முழுக்க வந்து வியாபித்தாங்க? பெருமாள் பார்த்து கேட்டார், வாய் நான் தான் உங்க கூப்பிடலையே, நான் உங்க கூப்பிடலையே, எதுக்காக என் இதயத்துல வந்து தங்கினேன்? யாரு, நீதான் சொன்ன, நீதான் கூப்பிட்ட, நீ சொன்னதுனால்தான், நீ கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன். நான் பெருமாள் நான் வரவே இல்லையே, நான் கூப்பிடவே இல்லையே, உன்னை நீ வாங்க நான் சொல்லவே இல்லையே, எப்படி வந்தேன்? நான் நீதான் சொன்ன. எங்க ரீவைட் பண்ணி பாரு பிளாஷ்பேக்ல, இல்லையே அழகா கல்லழகா அப்படிதான் நான் சொல்லவே இல்லையே. என் பெயரை சொல்லல, என் பெயரை சொல்லல, அதுக்கு பதில் என்ன பண்ண, என் ஊரை சொல்லு. இல்லையா சொல்லி உங்க ஊரை சொல்லலையே, யாரோ ஒருத்தர் வந்து வழி கேட்டாலும் இல்லையோ, உங்ககிட்ட வழி கேட்டான், நீ அவனா பண்ண, தெற்கால போ, மேற்கால போ, இடைக்கால போன்னு ஏதோ வழி சொல்லி கொடுத்தீங்க, சொன்னச்சே ஒரு வார்த்தையை சேர்த்துட்ட, இப்படி லெப்ட போ, அங்க போனா திருமாவளி சோழ வரும், அதை தாண்டி இவ்வளவு தூரம் போ அப்படின்னு திருமாலிருஞ்சோலை என்னும் வார்த்தையை சொன்னாய் அல்லவா, என் பெயரை சொன்னாய், என் ஊரை சொன்னாய், அதனால என்னை சொன்னாய். திருமாலிருஞ்சோலை மலையே என்ன, திருமாலிருஞ்சோலை மலைன்னு சொன்னதுக்கே திருமால் வந்து என் நெஞ்சின் நிறையம் புகுந்தான். துளி கூட என கொடுக்க கூடாது, துளி கூட அவனுக்கு இதயத்துல இடமில்லைன்னு நான் நினைச்சிருக்கச்சு. இதயம் முழுக்க, இதயம் முழுக்க அவன் எப்படி புகுந்தான், என் பெயரை சொன்னாய், என் ஊரை சொன்னாய்னு
சுவாமி இதெல்லாம் ஒரு ரீசனா? நான் ஆக்சுவலி இன்டென்ஷனலா சொல்லி ஒன்னு நினைச்சு சொல்லவே இல்லை. யாரோ ஒரு வழி கேட்டான், அவனுக்காக நான் சொன்னேன். சோ வாட், நீ வழி சொன்னையோ வழி சொல்லலையோ, என்ன நினைச்சது சொன்னியோ என்ன நினைச்சது சொல்லலையோ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. என் பெயரை சொன்னா, என் ஊரை சொன்னா என்பதாக அதையே ஒரு சாக்கு, அதுவே ஒரு வியாஜம். வர்றா அவன் என்னதா கொடுத்தான், அவன் என்னதா கொடுத்தான் அப்படின்னு அதையே ஒரு வியாஜமாக ஒரு சாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. நாமெல்லாம் எதுவுமே நடக்காம இருக்குது, ஏன் பண்ணல, இது பண்ணல, அது பண்ணல, ஒருத்தர் கேள்வி கேட்டான், அதனால பண்ணல, இதனால பண்ணல, நாம சாக்கு சொல்லுவோம். சாக்குன்னா ஒரு ரீசன். நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்றேன், ஏன் சொல்லுவதில்ல, எங்க ஆச்சாரியம் சொன்ன வார்த்தை, எங்க சுவாமி சாதிக்கும். ஒரு காரியத்தை நாம செய்யணும், ஒரு காரியத்தை நாம செய்யணும்னா அதை நாம் செய்ய முடியாமல் பல தடங்கல்கள் உண்டாகும், சரியா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம அந்த காரியத்தை எடுத்து ஏன் செய்ய முடியல அப்படின்றதுக்கு பல ரீசன்ஸ் கொடுக்கணும், பல ரீசன்ஸ் கொடுக்கணும். சுவாமி நேற்று உபன்யாசம் பாருங்களேன், இது என்ன எடுத்து, வேற வழி இல்லை, வீட்டை விட்டு பார்த்தோம், அதனால வந்து நேற்று ஆடியோ லோவா எடுத்து அப்படின்னு ஏதோ சொன்னாம சமாதானம் சொல்லிவிடுவோம். ஏன் சுவாமி முதலையா அதெல்லாம் பார்த்து கூடாதா, பேண்ட் வித்தெல்லாம் பார்த்து கூடாதா, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரெகுலரா உபன்யாசம் உண்டு தெரியும், இத்தனை பேர் நாங்கள்லாம் உபன்யாசம் வந்து கேட்கறோம் தெரியும் அப்படின்னு வச்சு நீங்க வந்து எனக்கு நெட் நெட் இஷ்யூ நெட்ஒர்க் ப்ராப்ளம் அதனால ப்ளீஸ் பேர் வித் அஸ் அப்படின்னு நீங்க போடுறீல. அப்ப என்னாச்சு, ஒரு காரியத்தை நாம முறையா செயல்படுத்தாமதற்கு பல சமாதானங்களை சொல்றோம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் செய்வதற்கு ஒரே ஒரு ரீசன் தான், செய்யாமல் இருப்பதற்கு நம்ம இடத்துல எவ்வளவு ரீசன்ஸ் இருக்கு, பிளண்டி ஆஃப் ரீசன்ஸ் நமக்கிட்ட, எண்ட்லெஸ் கவுண்ட்லெஸ் ஆன ரீசன்ஸ் இருக்கு. ஆனால் ஒன்றை நாம் செய்து முடிப்பதற்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரீசன் என்னது, நமக்கு அதில் இருக்கக்கூடிய ஸ்ரத்தை. ஏன் சரணாகதி பண்ணிக்கிற, இல்ல நான் வெளியூர்லாம் போறேன், கொஞ்சம் ஆச்சாரமாலாம் இருக்க முடியாது, ஹோட்டல் எல்லாம் சாப்பிடாம இருக்க முடியாது, இன்னும் எத்தனை எக்ஸெட்ரா 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 உங்களோடய சொல்லணும். சரி, ஏன் சரணாகதி பண்ணிட்ட, எம்பெருமான் சர்வரட்சகன் தெரிஞ்சுட்ட, அவன் தான் நம்மளை ரட்சிக்கக்கூடியவன் புரிஞ்சுட்ட, அவனிடத்துல இந்த ஆத்மாவை சமர்ப்பிச்சுன்னா நாம நிம்மதியா இருக்கிறான்னு புரிஞ்சுட்டேன், ஆக யார சரணாகதி பண்ணிட்டேன். இதுதான் ஒரே ரீசன். ஏன் சரணாகதி பண்ணிக்கிறேன்றதுக்கு நம்ம கிட்ட பல ரீசன்ஸ் இருக்கு. இதுல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், இப்ப லிவிங் எக்ஸாம்பிள் தானே, அந்த மாதிரி நீங்கெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கலாம்னு பாருங்க. இப்ப ஒரு பெரிய தொற்று நோய் பேண்டமிக் வந்திருக்கு, நாம எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்கோம், யாருக்கு எந்த சமயத்துல எப்படி அதை வந்து பிடிச்சுக்கோன்னு தெரியல, நம்ம எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு, மாத்தி மாத்தி நாம பயந்து இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்டன்ஸ், சோசியல் டிஸ்டன்ஸ், சோசியல் டிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி நாம சொல்லுவோம். சரி, அது இப்போ என்ன பண்ற, இதை எப்படி நம்மளை காப்பாற்றிக்கலாம்னா, சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவோம், முகக்கவசம் போட்டுக்கோங்கோ, அடிக்கடி கை கால்களெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்கோ, அதுக்கப்புறம் இந்த கபசூர குடிநீர் இது முதலானவைகள்லாம் நீங்க சாப்பிடுங்கோ அப்படின்னு கவர்மெண்ட் நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்றோம். நீங்க ஜாகிரதையா இருக்கோ, இதெல்லாம் பண்ணிக்கோங்கோ, இதெல்லாம் பண்ணினா இதெல்லாம் ஒரு ப்ரிகாஷன் மாதிரி ஓரளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், நீங்க கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம், ஆனாலும் ஜாகிரதை, ஆனாலும் ஜாகிரதை அப்படின்னு கவர்மெண்ட் ஆறு நமக்கு உபதேசம் பண்ணுது, நமக்கு இது விஷயம் புரியுது, நாம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம். இப்ப பாருங்கோ, ஃபார்ச்சுனேட்லி இப்ப அதற்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டோம், தடுப்பூசி சொல்லணும் இல்லையா, வேக்சினேஷன் ஒரு மருந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அந்த மருந்தினுடைய பெருமை என்ன, கவர்மெண்ட் எல்லாருக்கும் அந்த மருந்து கவசமா கொடுக்குறது, ஒரே ஒரு தடவை வேக்சினேஷன் தான், அதை நீ போட்டு முடியாது, உனக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ சர்வ சுதந்திரமா சர்வ ஒரு சுகமா நீ இருக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லு. இப்ப நமக்கு அத்தாரிட்டி யாரு, அரசாங்கம், இது உலக சுகாதார அமைப்பு அதெல்லாம் ஓகேட்டு இருக்கு, எல்லாரும் அதை ஒப்புத்தான்,
ஆமா இந்த மருந்து இந்த வேக்சினேஷன் சொல்லியோ இத ஒரு தடவை இன்ஜெக்ஷன் போட்டுட்டோம்னா இனி உன் ஜென்மாவுக்கு உனக்கு இந்த கொரோனா வராது, பயப்படாத, ஒரு பிரச்சனை இல்ல, இந்த மருந்து ரொம்ப காஸ்ட்லி, இது ரொம்ப நீ போய் ஹேண்டில் பண்ண முடியாது நினைச்சுக்காத, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஏன்னா இந்த மருந்து கவர்மெண்ட் எல்லாருக்கும் இலவசமா கொடுக்குறது. அப்படின்னா இப்ப நான் என்ன பண்றேன், அதெல்லாம் இருக்கட்டும் சார், அதெல்லாம் பெரிய விஷயம், ஒரு மருந்து அதை இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுருந்து அதனால நீங்க வராதுன்னு சொல்றதெல்லாம் இருக்கட்டும். நான் வந்து கபசுர குடிநீர் குடிச்சுட்டு இருக்கேன், சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணேன், மாஸ்க் போட்டுக்காம வெளில போறது இல்ல, கை கால அலம்பாம இருக்கிறது இல்ல, அதனால நான் அப்படி என்ன மெயின்டைன் பண்ணிக்கிறேன் என்று ஒருவர் இன்று சொன்னாரே ஆனால் உலகத்துல அவனை விட முட்டாள் உண்டா? எங்க பட 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 கமெண்ட் போடுங்க பாருங்க. இருக்கு இப்ப நான் கேட்ட இந்த கேள்விக்கு பட 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 கமெண்ட் போட்டுட்டே வாங்க பாருங்க. ஏன்னா இதே மாதிரி தான் சரணாகதி பண்ணிட்டு யாரா உனக்கு சர்வக்ஷேமத்துல உண்டாக போகுது, நீ இந்த சம்சாரத்தை பார்த்து பயப்பட வேண்டாம், சரணாகதி பண்ணிட்டோம்னா நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் கொரோனா வருமா கொரோனா வருமா அந்த வேக்சினேஷன் போட்டுட்டா வராதுன்னு ஒரு ப்ராப்ளம் இல்லையோ? இல்ல நான் கபசுர குடிநீர் குடிச்சிருக்கேன், நான் மூஞ்சில மாஸ்க் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவன உலகம் என்ன பண்ணும், பரிகசிக்காத முட்டாரு. ஏண்டா ஒரே ஒரு தடவை போய் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டாதான் ஈஸியா முடிஞ்சு போச்சு காரியம், சர்வ சுலபமா நீ சௌக்கியமா இருக்கலாம்னு சொல்லச்சு, உனக்கு என்னடா இப்படி பைத்தியகாரமா இருக்க, உலகத்துல எல்லாரும் அதுக்கு செஞ்சிருக்கா, நீ மட்டும் என்னடா இருக்க, அந்த மாதிரிதான் மனசுல பெருமாள் சார். நான் கோவிலுக்கு தான் நிறைய பைத்தியம் பண்ணிக்கிறேன், நான் நித்தியம் மூணு வேளை கரசனாம பண்ணா சரியா பண்ணணும் இல்லைனா பண்ணக்கூடாது, அதனால நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வேக்சினேஷன் கண்டுபிடிச்சாச்சுன்னு அபிஷியலா டிக்ளேர் பண்ணி அந்த வேக்சினேஷன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கச்சே, அது தெரியாமல் இன்னும் உட்காந்து கஷாயம் காய்ச்சி குடிச்சுட்டு நான் கொரோனா வராம என்னை காப்பாத்திக்கிறேன் காப்பாத்திக்கிறேன்னு சொல்ற மாதிரிதான் நாம பண்ண சரணாகதி பண்ணிக்காம நாம பண்ணக்கூடிய அத்தான காரியங்களும் நமக்கு பிரயோஜனம் இல்லைதான். ஏன் இந்த உதாரணம் புரியற மாதிரி இருக்கா? இந்த உதாரணத்தை இப்ப நாம ஏத்துக்கிற மாதிரி இருக்கா? இன்னைக்கு இருக்கக்கூடிய கஷ்டிக்க இந்த உதாரணம் ஏற்புடையதா இருக்கா இல்லையா யோசிச்சு வரணும். அப்ப அதான் என்ன பண்ணுவோம், ஏண்டா முட்டா ஊசி போட்டுக்கோ, ஊசி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன் நம்பிக்கைக்கு அவசரம், உனக்கு வேணா முகக்கவசம் போட்டுக்கோ, கை கால சொல்லாரு வேணாம் பண்ண, உனக்கு கை கால அளப்ப வேணாம் சொல்லணும், முகக்கவசம் போட்டு போனாங்க, எப்பவுமே பாதுகாப்பா இருக்கிறது நல்லது தானே, எப்பவுமே பாதுகாப்பா இருக்கிறது நல்லது தானே. இன்னைக்கு சரணாகதியை பார்த்து பயப்படுறவன் இதே முட்டாளா இருக்கிறவன் தான். சரணாகதி நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு அதற்கு சமாதானங்களை சொல்லிட்டு அது காரியத்துல அந்த சரணாகதியில எவன் ஒருவன் பிரவர்த்திக்காமல் இருக்கிறானோ அவன் இன்டர்நேஷனல் முட்டாள் அப்படின்னு சொல்லலாமா? நான் கூச்சிட்டு போறேன், நான் ஜென்ரலா சொல்றேன் உங்களுக்கு, இதுக்கு மேல வழக்கம் வேணும்னா நான் நிறைய தடவை சொல்லிருக்கேன் உங்களுக்கு, நான் இப்படி எத்தனை தடவை வேணா இதுக்கு வழக்கங்கள் சொல்றது சரியா இருக்கு, நான் யாரையும் தோஷம் பிரத்யேகமா சொல்லல. ஆமல்ல இவ்வளவு தூரம் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியதான வாய்ப்பினை வீணாக்கி கொள்ளக்கூடாது என்றுதான ஒரு நல்ல எண்ணத்தை சொல்றேன். என்னை பார்த்து நீ முட்டான்னு சொல்லியே கூச்சிக்காது செஞ்சு. I hope that you will understand this practical example. Sir, in the vaccination போட்டா இதனால நோய் தொற்று வராதுன்றது என்ன கேரண்டினா? அதுக்குதான் என்ன பண்ண அரசாங்கம், இதை நான் இத்தனை பேர்கிட்ட பரீட்சை பண்ணியிருக்கேன், டெஸ்ட் பண்ணியிருக்கேன், தன்னார்வலர்கள் இவ்வளவு பேர் இருக்கா, சோசியல் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்கா, சொசைட்டி வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்கா, அந்த வாலண்டியர்ஸ் கிட்ட நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த வேக்சினேஷன் இஸ் வெரி வேலிட், இது ரொம்ப முக்கியம். அப்ப நான் அவர்கிட்ட நான் வந்து பண்ணினதுனால இது பலிச்சிருக்கு. அதை போலத்தான் இதற்கு முன்பாக நம்முடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இவர்கள் மூலமாக இந்த பிரபத்தி சாஸ்திரத்துடைய இம்பார்டன்ஸை பெருமாள் நிறைய டெஸ்ட் பண்ண வச்சு உலகத்திற்கு புரிய வச்சுட்டான்னு சொன்னா
வேக்சினேஷன் வந்த பிறகும் கபசுர குடிநீர் குடிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்து, நீ கபசுர குடிநீரே குடிச்சிட்டு இருப்ப, வேக்சினேஷன் போட்டுக்க மாட்டேன்னு சொல்றது முட்டாள்தனம்னு குடிச்சிருவான். அதே மாதிரி சரணாகதி பண்ணிக்காம இருக்கிறது முட்டாள்தனம். சொல்லலாமோ இல்லையோ? இதுக்கு யாரு கேரண்டி? தான் அரசாங்கம் தான் கேரண்டி. ஹூ தான் கேரண்டி? உலக மக்களுக்கு நல்லது கொடுக்க வந்தது, அந்த ஹூ தான் நம்முடைய சாஸ்திரம். அதுதான் நம்முடைய சாஸ்திரம். இப்ப என்ன எடுத்து, ஒரு வியாஜம் இருந்தாலே ஏதோ ஒரு சமாளம் பாருங்க. பெருமாள் ஜோலை மறைந்து சொன்னதுக்கே பெருமாள் என் நெஞ்சு நிறைய வந்து புகுந்தான். ஆழ்வார் பார்த்தானா, அப்படியே சதயம் முழுக்க பெருமாள் அந்த கல்லழகன் சிறந்து சாதிக்கிறான். என் பெயரை சொன்னா, என் ஊரை சொன்னா, என்ன ஏதோ ஒன்று, இதெல்லாம் ஒரு ரீசனான்னு கேட்டா மாறுறா. ரீசன்லாம் நம்ம தான் ரீசனா கன்சிடர் பண்ண முடியாததுதான். பெருமாள் ஒரு ரீசனா கன்சிடர் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணச்சே. உண்மையிலேயே வேலிட் ரீசன்ஸ் எல்லாம் இருக்குன்னா அவருடைய கிருப்பை நமக்கு எப்படி கிடைக்கும்? வேலிட் ரீசன்ஸ் இருந்ததுன்னா அவனுடைய கிருப்பை நமக்கு எப்படி கிடைக்கும்? கர்மஸ்வநாதி விஷமேஷு சமோதயாது ஸ்வேனை வகிருத்தம் அபதேசம் அபேக்ஷமான சுப்ராப்தயே தனுபிருதாம் மனசே முகுந்த ஸ்வாபாவிகம் தவ சுகிருத்வமிதம் கிருணந்தி. இப்படி பெருமாள் தன்னை பெறுவதற்கு ஏதோ ஒரு விதத்துல அந்த ஜீவாத்மாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சுகிருத விசேஷத்தை கைப்பட்டு பரமாத்மா அவனுக்கு அனுகிரகம் பண்ண. இதுதான் வேதாந்தம் சொல்றது. இன்னைக்கு இருக்கக்கூடியதான காலகட்டத்தில் பக்தி யோகம் நம்ம போன்றவர்கள் பண்ண முடியாது. கலியுகம் தரும் மந்திரம் அது இல்லை. இன்னைக்கு பக்தி யோகத்திற்கு அதிகாரிகள் இல்லை. அதுதான் விஷயம். இந்த பக்தி யோகம் பண்றதுக்கு எப்படி இருக்குன்னா, அதுக்கு இதே எக்ஸாம்பிள் வச்சுக்கணும், அதுக்கு இதே மாதிரி எக்ஸாம்பிள் வச்சுக்கணும். என்னது பக்தி யோகம்ன்றது? ஆயுசுக்கும் நாம கபசுர குடிநீர் குடிக்கிற மாதிரி தான். அதுவும் வேலை தப்பாம குடிக்கணும். ஒருவேளை மாறி போய் குடிச்சுட்டோம்னு சொன்னா அது நமக்கு அனர்த்தத்தை உண்டு பண்ணும். இப்ப இந்த குடிநீரை பத்தி சொல்ல, இந்த கஷாயத்தை பத்தி சொல்ல, ஒரு மருந்து வச்சுக்கணும். கஷ்டம் அதெல்லாம் வேண்டாம். உனக்கு நான் சிம்பிளா ஒரு வழி சொல்றேன், சுலபமான ஒரு வழி சொல்றேன். சக்கிருத்த சாஸ்திரார்த்தம் ஒரே ஒரு முறை அந்த பிரபக்தி பண்ணிட்டோம்னா மறுபடியும் கிடையாது. இந்த பாலிசிலாம் கூட இருக்கு இல்லையா, நம்மகிட்ட இன்சூரன்ஸ் பாலிசி தான் இருக்கு. இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் என்ன பண்றான், சார் 20 வருஷம் நீங்க பாலிசி எடுக்கும், 24 வருஷத்துக்கு எடுக்கும், மாசம் ஏதோ 5000 ரூபாய் 6000 ரூபாய் கட்டணும்ன்றான். அதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும், உங்களுக்கு 10 லட்சமோ 20 லட்சமோ கொடுக்குறேன்றான். அது ஏதோ சொல்லிருக்குதான். அதுக்கு முன்னாடி என்ன, ஒருவேளை நீங்க போயிட்டீங்கன்னா இந்த பணத்தை உங்க கொண்டாட்டிக்கிட்ட கொடுப்பேன், உங்க பிள்ளை கிட்ட கொடுப்பேன், உங்க அம்மா கிட்ட கொடுப்பேன், உங்க அப்பா கிட்ட கொடுப்பேன்றான். வேண்டா பாவி, எப்படியா சொல்லுவேன் நான் உங்ககிட்ட இன்ஃபுளுஸ் பண்ண வரச்சே, இப்படி அச்சோன்யமா பேசுறியே, இது நியாயமா நீ பேசுறது அப்படின்னு நம்ம கேட்கலாம். அப்படியா மெச்சூரிட்டி ஆச்சுன்னா என்ன பண்ணுவ, 10 வருஷம் கழிச்சு கொடுப்பியா, 10 லட்சம் கொடுப்பியா, 20 லட்சம் கொடுப்பியா, 40 லட்சம் கொடுப்பியா, நாக்கு தொங்க போட்டுட்டு நாம பாலிசி எடுக்கணும். ஒரு விஷயம் பார்த்தேனா, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். நிறைய பேர் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, அவருக்கு இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கோசம் உண்டா இல்லையா?
சார் இந்த மாதிரி பாலிசி நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டாக்ஸ் எக்ஸம்ஷன் வரும், நீங்க அதனால நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்னே. ஆஹா, ஓ, என் சொந்த காப்பாற்றத்துக்கு இப்படி ஒரு வழி இருக்கா, இப்படி பண்ணினா எனக்கு எக்ஸம்ஷன் உண்டா அப்படின்னு சந்தோஷத்தோட அந்த பாலிசி நம்ம எடுக்கணும், இன்சூரன்ஸ் பாலிசி. அதே மாதிரி நம்மிடத்துல புண்ணிய பாப ரூபமான கர்மாக்கள் ஒட்டாது, எக்ஸம்ஷன் எக்ஸம்ஷன், வி ஆர் எக்ஸெப்டட். ஏன் சரணாகதியின் பாலிசி எடுத்திருக்கோம் நம்ம, வி ஆர் த பாலிசி ஹோல்டர், வி ஆர் த பாலிசி ஹோல்டர். அதுக்கு என்ன பேர் சொல்லுவேன், சிங்கிள் பிரீமியமா இல்ல சக்கிருத சாஸ்திரார்த்தா ஒன் டைம் பேமெண்ட். இப்ப நீங்க எடுக்கிற அந்த சரணாகதி, அதாவது அந்த இன்சூரன்ஸ் இருக்கு, அதை நீங்க ரெனியூவல் பண்ணணும். சரியான டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு திரும்பி வந்து கையில கிடைக்காது. சம்பவத்துல ஹிஸ்டரி ஒரு டாக்குமெண்ட் சொல்லி சொன்னா கஷ்டம், லீகலா இருந்தா கஷ்டம். ஆனால் சரணாகதி பண்ணிட்டேன்னா உங்க டாக்குமெண்ட்ஸ மெயின்டைன் பண்ண வேண்டிய பொறுப்பு பெருமாளுக்கு, அதனுடைய மெச்சூரிட்டி வேல்யூ பார்த்து அதுக்கு உண்டான பலப்பிரதானம் பண்ண வேண்டியவன் பரமாத்மா. ரெண்டாவது ரென்யூவல் அப்படின்றது கிடையவே கிடையாது. மாசா மாசம் போய் பணம் கட்டணும் அவசியம் கிடையாது, ஒரே ஒரு தடவை. இதுதான் சுவாமி சரணாகதி, இதுதான் அதனுடைய மகாத்மியம், இதுதான் அதனுடைய பெருமை. இந்த ஒரு காரியத்துல ஈடுபடுன்னு சொல்லுச்சேடா, எத்தனை விதமான சமாதானங்கள், எத்தனை விதமான சாட்சி போக்குகள் இருக்கும். மேல பெருமாள் பண்றான், அவனை எப்படியாவது பிடிச்சி போட்டு என் பேரோ என் ஊரையோ சொல்லியேடாப்பா, அவனை கொண்டு உள்ள கொண்டு வந்து அவனை ரட்சிக்கிறான். ஏன் சுவாமி ரட்சிக்கிறது முடிய முடியாச்சு, இதை யாரும் வச்சுக்கணுமா, என் பேரை சொன்னா என் ஊரை சொன்னா இருக்கணுமா, அப்படியே அவர் காப்பாற்ற கூடாது. சர்வஜ்ஞோபிஹி விஸ்வேஷஹ சதா காருணிகோபி சன் சம்சார மந்திரவாகித்வாத் ரக்ஷா அபேக்ஷாம் பிரதீக்ஷதே. ஆனா பரமாத்மா யாரு, சர்வஜ்ஞன், சர்வேஸ்வரன், சர்வஜ்ஞோபிஹி விஸ்வேஷஹ, சர்வஜ்ஞராயிருந்தார் விஸ்வேஷனான பரமாத்மா. சதா காருணிகோபி சன், எப்பொழுதும் கருணாமூர்த்தி, பரம கிருபாலு. ஆனால் சம்சார மந்திர வாகித்வாது, இந்த சம்சாரத்திலிருந்து ஜீவாத்மாக்களை விடுவிப்பதற்காக ரக்ஷா அபேக்ஷா பிரதீட்சதே, அவன் அவர்களிடத்தில் ஒரு பிரார்த்தனையை எதிர்பார்க்கிறான், ஒரு பிரார்த்தனையை எதிர்பார்க்கிறான். அரசாங்கத்துடைய சலுகை அனைவருக்கும் உண்டு. அப்படியா, நான் போலாமா, போகலாம், நான் போய் நிற்கிறேன், உனக்கு சலுகை கிடையாதுன்னு. என்ன சார், ஏன் அப்படி அரசாங்கத்துடைய சலுகை கிடையாது, எல்லாருக்கும் உண்டு அரசாங்கம் சொல்லியிருக்கேன். உண்டுப்பா, ஆனா ரேஷன் கார்டு கையில் இருந்தா அரசாங்கத்துடைய சலுகை கிடைக்கும்னு சொல்லியிருக்காரே, பாத்தியா, ரேஷன் கார்டு ஹோல்டருக்கு இந்த சலுகையை நான் கொடுக்குறேன் அரசாங்கம் அது அனௌன்ஸ் பண்ணிப்பேன், புரியுதா? நீ இந்த நாட்டினுடைய குடிமகனா இருக்கலாம், ஆனால் இந்த சலுகையை பெறுவதற்கு நீ என்ன பண்ணணும், இந்த ரேஷன் கார்டை கையில வச்சிருக்கணும் இல்லையா? அது போலதான் ரக்ஷாபேக்ஷா பிரதீட்சதை, பெருமாள் உனக்கு அனுகிரகம் பண்ணதுக்கு ரெடியா இருக்கா, நீ பிரார்த்திச்சியா, சரணாகதி பண்ணியா, சரணாகதி பண்ணியா? அது பண்ணலாம் பிரயோஜனம் இல்லை. சர்வஜோபிஹி விஸ்வேஷா சதா காருணிகோபி சன் சம்சார மந்திரவாகித்வாத் ரக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷதே. அதுதான் என்ன பண்ண, சர்வஸ்ய சரணம் சுகிருத் கதிஷ்ச நாராயணஹா, எல்லாருக்கும் அவன்தான் சரணம், சுகிருத் நிவாச விருட்சா சாதுனாம் என்பதாக. சுகிருதம் சர்வபூதானாம், சர்வபூதங்களுக்கும் அவன் சுகிருத். அடைத்து மறுபடியும் திரும்பி விருதுக்கு தெரியலையோ அதுதான் பரமாத்மாவுடைய உயர்ந்த ஸ்தான விசேஷம், தத்தாம பரமம்மா. இது யாருக்கு, பசு மனுஷா பக்ஷி வா ஏச்ச வைஷ்ணவ சம்சயாக தேவையுடைய பிரயாசத்திற்கு ரத்திஷ்டோ பரமம்மா. பசுவா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் பக்ஷியா இருந்தாலும் பலமிருந்தாங்க, எப்பேற்பட்ட சரீரத்தை இருந்தாலும் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் எங்க பொறுத்த
பிறந்திருந்தாலும் எப்படி பிறந்திருந்தாலும் மண்டனர் அந்தியர் எல்லையில் நின்ற என்பதாக சில பேருக்கு தான் மோட்சம், சில பேருக்கு மோட்சம் கிடையாது. ஆணுக்கு தான் மோட்சம், பெண்ணுக்கு மோட்சம் கிடையாது. நிறைய அபத்தங்கள் நிறைய பேர் நீங்க லோகத்தை கல்பித்து வைத்திருக்கிறார். மோட்சத்தை அடையிறதுக்கு தகுதியை தான் சொல்லி வச்சிருக்காங்க. மோட்சத்தை அடையிறதுக்கு என்ன தகுதி வேணும்? ஒரே ஒரு தகுதி தான், என்ன சம்சாரத்தால் நமக்கு ஏற்படக்கூடிய வைராக்கியம். இது போருன்றதான் ஒரு எண்ணம், அவ்வளவுதான். அந்த எண்ணம் வந்துட்டுனா நமக்கு ரட்சிக்கக்கூடியவர் பரமாத்மா. அதனால ஜடாயு சிந்தையட்டி ததிபாண்டன், ஏன் ததிபாண்டருடையதான பாறை இப்படி அத்தனைக்கும் நம் அந்தமில் ஆதியை அன்பர் அறிந்து அறிவித்தனரே. அந்தமில்லான எல்லையில்லான திருக்கல்யாண குணங்களை உடையவனான எம்பெருமானுடைய அத்தற்புதமான பெருமைகளை நம் ஆச்சாரியர்கள் அறிந்து நமக்கு அறிவித்தனர். அறிவித்துள்ளார்கள். அதனால பரமாத்மா யாரு? சுவாபாவிகம் சுகுருத்வம். சுவாபாவிகமான அந்த பரமாத்மா நமக்கு சுகுத்தா இருக்கான். பரசே அப்பா, எப்படியாவது இந்த சேதனை ஏதாவது ஒரு வியாஜத்தை கை கொண்டு ரட்சித்து விட வேண்டும் என்பதற்காக நீ முயல்கிறார். நீ உன்னுடைய ஆர்வத்தை காண்பிக்கிற ஜீவாத்மா ஆர்வத்தை காமிக்க மாட்டேன். பெருமாள் ஆர்வத்தை காமிக்கிறார். கர்மஸ்வனாதி விஷமேஷு சமோதயாது ஸ்வேனைவ கிருத்தம் அபரேஷம் அபேக்ஷமானஹாம் சுப்ராத்தையே தனுகிருதாம் நரசே முகுந்த ஸ்வாபாவிகம் தவ சுகுருத்வம் இதம் கிருணந்தி நித்ராயிதான் நிகமவத்வனி சாருதர்ஷி பிரத்தான சக்தி ரஹிதான் பிரதிபோத்ய ஜந்தூன் ஜீர்ணஸ்தனந்தஜடாந்தமுகாநிவாஸ்மான் கூடியவனான பெருமாள் தீபப்பிரகாசன் மரதவல்லி தாயாருடன் கூடியவனாக எப்படியாவது இந்த ஜீவாத்மாக்களை எல்லாம் தான் கரை தேற்றி விட வேண்டும் என்னும் ஒரு ஆவலில் ஒரு ஆசையில் மிகுந்த பல முயற்சிகளை அவன் செய்து கொண்டே வருகிறான் பிரபு. இந்த ஜீவாத்மாக்களை நாம் எப்படி ரட்சிக்கிறது? அவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். ஆண்டாளுடைய திருப்பாவ பாசுரத்தில் உன் மகள்தான் ஓமையோ அன்றிச்செவிடோ அனந்தரோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ. ஆண்டாள் எழுப்புறாவது முடிச்சு திருவாளுக்கு உபன்யாசம் பண்ணாலேயே அவசியம். ஆண்டாள் பாருங்க அவசியம் தூங்குறவாளனா எழுப்பி உட்கார வச்சு உபன்யாசம் பண்ணான். அந்த பத்து பாசனம் இருக்கு, எழுப்பக்கூடிய பத்து பாசனம் சொல்றது. அந்த எழுப்பக்கூடிய பத்து பாசனத்தை நன்னா ஆராய்ந்து பார்த்தோம்னா திருப்பாவினுடைய சுவாபரே சாஸ்திரம் என்பதாக அந்த உள்ளத்தை நான் உணர்ந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு உண்மை புரியும். என்ன தெரியுமா? இதுல ஒவ்வொரு பாசனத்துல ஆண்டா எழுப்பும் பொழுது சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறாங்க, இண்டிகேஷன்ஸ், அடையாளங்களை கொடுக்குறாங்க. அந்த அடையாளங்களை நாம யோசிச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் ஹியூமன் நேச்சர்ஸ், நம்முடைய மனோநிலைகள் என்பது நன்னா புரியும். ஏதோ திருப்பாவை ஆண்டார் படித்தா ஆண்டார் படித்தா அந்த திருப்பாவை சொல்லிட்டு இருந்தா புரியவும் இல்லை. அந்த திருப்பாவில இன்ஹரண்ட் மெசேஜ் என்ன? அதனால்தான் பெரியவர்கள் சுவாபரேஷம் அதற்கு பெயர் வைத்தார்கள். உள்ளே ஆழ்ந்து அதனுடைய உட்பொருளை நாம் யோசித்து பார்த்தோம்னால் அத்தியுதமான அர்த்த விசேஷங்கள் திருப்பாவில் கொட்டி கிடக்கின்றன. குறிப்பா அதனுடையதான அர்த்தம் நம்முடைய நேச்சர், நம்முடைய தன்மை. நாவல் ஊமையா இருக்கலாம், தப்பு இல்லை. பூமியா இருந்தா தப்பு இல்லையாங்கிறத, பூமியா இருந்தா தப்பு இல்லைதான். ஏன் பிறருடையதான குறைகளை பெரிதுபடுத்தி பேசுவதில் நாம் பூமியா இருக்க வேண்டும். பிறருடைய குற்றங்குறைகளை நாம் பெரிதுபடுத்தி பேசுவதில் நாம் பூமியா இருக்க வேண்டும். நாவுடையாய் பிறரிடத்துல இருக்கக்கூடிய நல்ல குணங்களை நாம் ரொம்ப போக்கஸ் பண்ணி ரொம்ப பிரைஸ் பண்ணி பேசும் பொழுது நாவுடையவர்களா இருக்கும். நல்ல காரியம் நாலு பேர் முன்னாள் சொன்னா அந்த நல்ல காரியத்தை பாராட்டுது ஒரு மனசு.
அது மனசு வரும். அடுத்தது பிறருடைய தோஷங்களை பார்ப்பதற்கு கண் இல்லாமல் என்ன பண்ணுவான், அவன் என்ன பண்றான், அவன் அவாத்துல என்ன தெரியுமா ஆச்சு, அடி அவன் பேசினாலே அப்படின்னு ஒரு காதல். பிறருடையதான தோஷங்களையே பேசுறது ஒரு பொழுது. குருடனா இருந்தாங்க பிரயோஜனம் என்ன, என்ன கஷ்டம், தப்பே குருடனா இருந்தோம்ல. பிறருடைய தோஷங்களை கேட்பதில் காது சவுண்டு, காது சவுண்டு, இதெல்லாம் ஒரு பக்கம் சொல்ற. என்னது, வாய் பேச முடியாது, கண்ணு தெரியாது, காது கேட்காது, இதெல்லாம் வேற. அது எல்லாவற்றை காட்டிலும் ஒண்ணு முக்கியமா சொன்ன, நபும்சகனா இருந்தது. நபும்சகன்னா என்ன, ஆண்மையற்று இருப்பது அப்படின்னா புரியலையனர். பிறர் மனைவியை பார்க்கும் பொழுது ஆண்மையற்றவனாக இரு. இந்த உலகம் எதையெல்லாம் டிஸ்குவாலிபிகேஷன் சொல்றது, இந்த உலகம் என்ன பண்ணுது, இது கூடாது அது கூடாது, கண்ணு தெரியணும், காது கேட்கணும், வாய் பேசணும், நல்ல சரீரா புஷ்டி இருக்கணும் அப்படின்னு தேகத்துக்கு உரியதான பல விஷயங்களை சொல்லுது. அதையே ஆத்மாவுக்கு லட்சணமா பாரு, அந்த ஆத்மாவை நீ காப்பாற்றணும்னு சொன்னா நீ குருடா இருக்கணும், நீ செவிடா இருக்கணும், நீ ஊமையா இருக்கணும், நீ ஆண்மையற்றவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தாயனால் உனக்கு ஆத்ம லாபம் சிந்திக்கும். உனக்கு ஆத்ம லாபம் ஏற்படும். அதை பாருங்களேன் இல்லையா, நேற்றைய தினம் பார்த்தோமே, பரிவாரி வைஷ்ண பிரபுதி பிரபூத பதனீய பங்கிலா, நான் எவ்வளவு வருஷம் சொன்னேன், எத்தனை பேர் தூஷிச்சிருக்கேன், அவாதான் பெரிய பாகவதா, இவாதான் பெரிய பாகவதா, இவன் என்ன பெரிய பாகவதா, இவனெல்லாம் சொன்னா அபச்சாரம் வராது. இதுக்கு நானே சமாதானம் சொல்லிருந்தேன், எனக்கு பிடிக்காதவர்களை நான் தூஷிப்பதனால அதை சொல்லிட்டா எனக்கே ஒரு அபச்சாரம் வராதுன்னு நானே ஒரு சமாதானம் சொல்றேன். இது போல இருந்த என்னுடைய மனசு இன்னைக்கு அப்படியே நிர்மலமானதுன்னு சொன்னான். இந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய உபதேசங்களாக சம்பந்தம் பாஷ்யக்காரர் யாருக்கும் அந்த ஸ்லோகம், அந்த ஸ்லோகம் யாருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு உலகத்துல நாம தூங்கிட்டு இருக்கோம். பகவத் விஷயத்தை அறியாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறோம், பகவத் விஷயத்தை பேசாமல் உண்மையாய் இருக்கிறோம், பகவத் விஷயத்தை கேட்காமல் செவிடாய் இருக்கிறோம், எப்பெருமான் விஷயத்தை அனுபவிப்பதற்கு செல்லாமல் முடவனாயிருக்கிறோம், முடவனாயிருக்கிறோம். இந்த முடவன் ஒருத்தர் இருந்தானா, அந்த முடவனை அவன் விரும்பக்கூடிய இடத்துக்கு யார் அழைச்சு போவான், ஒருத்தர் தூங்கி போவான் இல்லையா. அந்தோனந்த கிரகண வசகா, சுவாமி தேசிகன் சாதித்தார். ஒருத்தருக்கு கண்டு தெரியாது, ஒருத்தருக்கு கால் கிடையாது, ஒருத்தருக்கு கண்டு தெரியாது, இன்னொருத்தர் கால் தெரியாது, கால் கிடையாது, கால் இல்லாதவன் கண்டு தெரியாதவன் தோட்ட ஏறி உட்கார்ந்துட்டான், கால் இல்லாதவன் கண்டு தெரியாதவன் தோட்ட ஏறி உட்கார்ந்துட்டான், இவன் வழி சொல்றா அவன் தூக்கிட்டு போறான், அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிறான். இது பரவாயில்ல, ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் அந்தே தெய்வீகமானாக ஒரு குருடன், அவன் குருட்டு தன்மையுடன் கூடியவன், அவன் கண்டு தெரியாதவனுக்கு அப்பேற்பட்டவன் இடத்துல இன்னொருத்தர் வழி கேட்டான். இவன் சொன்னா நீ கவலைப்படாத, ஒன்னா அழிச்சு போறேன்னு. பாவம் இவனுக்கே கண்டு தெரியாது, இவனுக்கு கண்டு தெரியாத போது இன்னொருத்தன் கண்டு தெரியாதவன் இவன் கிட்ட வந்து வழி கேட்கிறான், நான் அழிச்சு போறேன்னு. அந்தே தெய்வீகமானாக, எப்படி ஒரு குருடன் வழி தெரியாதவன் மற்றொருத்தருக்கு வழி காண்பித்தால் அவர்கள் இருவருமே சென்று சேர வேண்டிய இடத்திற்கு சரியாக சென்று சேர முடியாதார்கள். அடியன் சுவாமி கேட்கல, அடியன் ஹலோ. அடியன் சுவாமி கேக்கு, நமக்கு வழிகாட்டப்படுது.
எந்த வழியில அவர்கள் செல்கிறார்களோ அந்த வழியிலே நம்ம அழைத்து செல்பவர்கள். அந்தே நைவரியமான ஆயதாண்டாக கண்டு தெரியாதவன் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது எப்படி இயலாதோ அதுபோன்று இவர்கள் தாங்கள் சரியான விஷயத்துல கலந்த ஜடான் சமுகாதி வாஸ்மான் நேதும் முகுந்தயதசே தயயா சகத்வம். எப்பொழுதும் ஜீவாத்மாக்களுக்கு நன்மையே செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னவரே சர்வேஸ்வரா விளக்கிய பெருமானே தேவரீர் தயயாலக நிகமவர்மணி அந்த விராட்டியோடு அருளோடு கூட கருணையோடு கூடியவனாய் சொல்லி நிகமவர்மணி நித்ராயிதான் வேத மார்க்கத்தை அடைந்து அந்த வேத மார்க்கத்தில் பயணம் செய்வதை அறியாமல் அதில் தூங்கிட்டு முயல்லாம தரதாங்க இருக்கிறதுல சரணாகதி பண்ணிக்காரன் சொல்லச்சு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, சரணாகதி சில பேர் செய்து கொள்ள மாட்டேன்னு சொன்னது ஒரு பட்சம் இருக்கட்டும், ஏதோ ஒரு காரணத்தால வழக்கு சரணாகதியில விருப்பம் இல்லைன்றது இருக்கட்டும், அதை பத்தி விசாரம் இல்லை. ஆனா சரணாகதி பண்ணிக்கிறவாள அவன் நிறைய கேள்வி பண்றான், அதன் பெருமையை பேசுறவாள இவன் கேள்வி பண்ணிட்டு இருப்பான். இங்க பாருங்க, நீங்க எல்லாம் ரொம்ப கபட்டமா இருக்கு, நீங்க எல்லாம் வேஷம் போடுறீங்க. சுவாமி யார் சுவாமி வேஷம் போடுறா, இத்தனை நாள் நான் இந்த சம்சாரத்துல போட்டதுதான் வேஷம், இப்ப எம்பெருமானுக்கு அடிமை என்பதாக என்னுடைய நிலையை நான் புரிஞ்சுட்டு இருக்கேன், என் நிலையை நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். இத்தனை நாள் நான் சம்சாரத்துல போட்டதுதான் வேஷம், இப்பதான் சுசுரூபாவின் பாவம் ஏற்பட்டிருக்கு எனக்கு, ஒரிஜினல் என்னுடைய கேரக்டர்ன்றது எனக்கு இப்ப புரிய ஆரம்பிச்சிருக்கு. சரிதான இல்லையா? அப்ப இந்த முயல் நாம பந்தயம் ஒண்ணு ஏற்பட்டது, அதுல முயல் நாம நான் ஜெயிச்சிருவேன் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு அந்த போட்டிக்கிட்ட போய் தூங்க ஆரம்பிச்சது. நிதானமா ஆமை வந்து வந்து ஜெயிச்சது. அது போலத்தான் சரணாகதி பாத்துக்கலாம். அப்புறம் என்ன இப்பயே என்ன அதுக்குள்ள ஒரு பண்ணணுமான, அதுக்கெல்லாம் இன்னும் பக்குவம் வரணும், அதுக்கெல்லாம் இன்னும் வைராக்கியம் வரணும், அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும், என்னென்னமோ சமாதானங்கள் சொல்றேன் சுவாமி. இங்க பாருங்க, நாம பண்ணி வச்சுட்டோம்னா இப்ப அந்த இன்ஜெக்ஷன் போட்டுட்டோம்னா அதனுடைய நோய் இருந்திருப்பு சக்தி அது உண்டாக்கு. இப்ப கீழே கொரோனா வேக்சினேஷன் பத்தி பேசுறோம் இல்லையோ, அந்த இன்ஜெக்ஷன் நாம போட்டுட்டோம்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்க வேண்டியது அந்த இன்ஜெக்ஷனுடைய பொறுப்பு. நான் நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் உண்டாக்கிட்டு தான் அந்த இன்ஜெக்ஷன் போட்டுவேன்னு சொல்றது, எவ்வளவு உண்டாக்கணுமோ அவ்வளவு உண்டாக்கணும். நான் எல்லாத்தையும் பிரபல பண்ணிட்டு தான் சரணாகதிக்கு வருவேன் சொல்லுவேன். அப்படிப்பட்டவர்கள் யார் அப்படின்னு கேட்டா நித்ராயிதான், நிகம வர்மணி நல்ல வேத மார்க்கத்துல போய் தூங்கிட்டு இருக்காண்டா முயல் மாதிரி. அற்புதமான டெஸ்டினேஷன் அவனுக்கு கிடைச்சிருக்கு, அதை போய் கரெக்டா அவன் அச்சீவ் பண்றதை விட்டுட்டு இங்க உட்கார்ந்து போகின்ற நித்ராயிதா நிகம வர்மணி. அடுத்தது யாரு அப்படின்னு கேட்டார், பிரஸ்தான சக்தி ரஹிதா, சில பேரால் நடக்க முடியல, அதுல ஓவரா வளர டிராவல் பண்ண முடியல, இந்த அனைவருக்கும் டிராவல் இந்த பிரஸ்தான சக்தி ரஹிதா. அது ஒண்ணு. இன்னொன்னு ஜீர்ணஸ்தனந்தய ஜட அந்த முகானிவ, தாய்ப்பால் குடிப்பவர்கள், அறிவு முதிர்ச்சி பெறாதவர்கள், பார்வையற்றவர்கள், ஜடமானவர்கள். பெரிய பெருமாள் என்ன பண்றான் இந்த சம்சார சமுத்திரத்திலிருந்து அவர்களை கரையேற்றுவதற்காக மரதகவல்லி தாயாருடன் அவன் முயற்சித்துக் கொண்டிருக்கிறான். யானிஷான் பகவத்கீதையில பகவத் விஷயத்தை அறிந்தவன் மற்ற விஷயங்கள்ல தூங்குறான், பகவத் விஷயத்தை அறியாதவன் மற்ற விஷயங்கள்ல குளிச்சுட்டு இருக்கா, பகவத் விஷயத்துல தூங்குறான். நந்தந்தி உரித்த ஆதித்யா நந்தந்தி அர்த்தவிதே ரவோ ஆத்மானம் நாவு முத்தியத்தே மனுஷாக ஜீவித விஷயம், ராமன் பரத சமாகமத்து வரக்கூடிய ஸ்லோகம். காலை வெய்யோருக்கு முன் ஓட்டு கொடுத்த கங்கனுக்கு ரொம்ப மாலை வெய்யோர் கூட வையகம் மெய்வார் அண்ண கண்டும். இந்த ஆழ்வாரே சொல்லியிருக்க தெரியுமா உங்களுக்கு, கம்பெனி பஸ் வந்ததுன்னு சொன்னான், காலங்காத்தால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஆதித்துக்கு போறதுக்கு எனக்கு பஸ் வந்துடுது, காலங்காத்தால சூரிய உதயம் ஆகல சுவாமி, அதுக்குள்ள ஆதித்துக்கு பஸ் வந்துடுது. என்ன பண்றான்,
காலை வெய்யோருக்கு முன் ஓட்டு கொடுத்த கங்கூர் குடும்பம். அப்புறம் ராத்திரிக்கு திரும்பி வரும். மாலை வெய்யோன் பட வையகம் மேவுவார் அண்ண கண்டும் ராத்திரி வர பாத்துக்க வச்சாதா கார்த்தாலையும் சூரியனை பார்க்கல, ராத்திரியும் சூரியனை பார்க்கல. சரியா பச்சா? அது தவிர சில சமயம் என்ன ஆயிடுறது அப்படின்னு கேட்டா கம்பெனி கால் சட்டம் பண்ணிட்டுதான் இருக்கு, கம்பெனி கார் அப்படின் பேசிட்டுதான் இருக்கு. இதுல ஜோன் டைமிங் வேற மாறுறது, அந்த ஊர்ல பகல் இந்த ஊர்ல இருட்டு, இந்த ஊர்ல ராத்திரி அந்த ஊர்ல பகல் அப்படின்றதாக சொல்லி சொல்லிச்சு. சார் சார் பல போன ரொட்ட வாத்துக்கு போனா அந்த பையன் எழுதிக்கவே இல்லை. மணி ஆயிடுத்து, ஒன்பது மணிக்கு ஆயிடுத்து, ஒன்பது மணி ஆயிடுத்து. பையன் எங்க? ராத்திரி ஃபுல்லா மீட்டிங்ல இருந்தான். ராத்திரி ஃபுல்லா எங்க மீட்டிங் இல்ல, அந்த ஊர்ல போனோ இல்லையோ, அவளுக்கு உதவியும் பேசணும் இல்லையோ, ஆனா ராத்திரி ஃபுல்லா மீட்டிங்ல இருந்தான். இப்பதான் கரெக்டாக நாலு மணிக்கு படுத்துட்டான் அப்படின்னு சொல்றத அப்பா அம்மா கூட பெருமையாக நினைச்சுக்கிறேன். அப்பா அம்மா ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிறேன். என் பையன் ராத்திரி கூட ஏன் சுவாமி பெருமாள் எதுக்கு பகல் ஒண்ணு இரவுன்னு நினைச்சிருக்கோம். பகல்ல பண்ண வேண்டிய காரியத்தை பகல்ல பண்ணணும், ராத்திரி பண்ண வேண்டிய காரியத்தை ராத்திரி பண்ணணும். இது மாத்தி பண்ணினா என்ன ஆகும்? நம்முடைய தேகம் என்ன ஆகும்? நம்முடைய மனசு என்ன ஆகும்? ராத்திரி முழுக்க அவர் வேலை செஞ்சா இப்பதான் காரத்தால் தூங்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னா இங்க பாருங்க, ஞானிஷா சர்வபூதானா தஸ்யாம் ஜாகத்து சந்தமி. உபனிஷத்துல பெருமாள் பகவத்கீதையில என்ன சொன்னான்னு சொன்னா, இந்த கர்மயோக ஞான யோக விஷயமா சொன்னோம். ஆனால் இன்னைக்கு நாம பார்க்கிற விஷயம் என்ன? உலகம் இந்த விஷயத்தில் முடித்துக் கொண்டிருக்கிறதோ அதில் இவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். காலத்தால ஒன்பது மணி பத்து மணி ஆயிடுத்து, ஆத்தியாத்மிக காலமே வந்துடுது, இவன் தூங்கிட்டு இருக்கான். ராத்திரி என்னால பருத்துக்க போனோம், அப்பதான் பொட்டியை திறக்கிறான். என்ன கம்ப்யூட்டர் அந்த சுட்டி பாத்திரம் திறக்கிற மாதிரி பொட்டியை திறந்து வச்சுட்டு ஹரி ஓம் சாரி திருடா அப்படின்னு எப்படி பெருமாள் பொட்டியை திறந்து திருமாராதனம் பண்ண வேண்டிய சமயத்துல தூங்கிட்டு சயனம் பண்ண வேண்டிய சமயத்துல பொட்டி திறக்கிற மாதிரி திறந்து வச்சுக்கிறான். வாழ்க்கையினுடைய முறைய மாறி போயிடுது. வாழ்க்கையினுடைய அந்த சைக்கிளிங்கே மாறி போயிடுது. நமக்கு இதனுடைய இழப்பு, இதனுடைய விபரீதம், இதனால ஏற்படக்கூடியதான ஒரு பெரிய ஆபத்து இன்னும் நமக்கு புரியல. உத்திஷ்டதாண்டி போதுல மனுஷன் சொல்லுது, எழுமின் விழுமின் எழுந்திருக்கோ முடிச்சுக்கோங்க. நாங்க என்ன சுவாமி தோங்குறோம் புரிஞ்சுக்கலப்பா, எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கல, எது தேவையில்லையோ அதை தெரிஞ்சு வச்சிருந்திருக்க, நீ தேவையில்லாத தெரிஞ்சு வச்சிருந்திருக்க, அதை தேவைப்படுத்த முடியுமா உன்னால? எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படி பண்ணுவேன் எப்படி பண்ணுவேன்னு சொன்ன, 6 மாசம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு வரணும். ஒண்ணு பண்ண முடியல, 4 செவத்துக்குள்ள நம்மளை அடக்கி வச்சுட்டோம். அப்புறமா 4 செவத்துக்குள்ள பெருமாள் நம்மளை அடக்கி வச்சுட்டோம், நம்மளால வெளில போக முடியாமல் பெருமாள் நம்மளை லாக்டவுன் பண்ணி வச்சுட்டோம். நித்ராயிட்டான் நிகமவர்மணி. அதனால்தான் வேதம் என்னும் அழகிய கண்டாபதம், வேதம் என்னும் அற்புதமான ஒரு மார்க்கம், ஸ்ரீமத் வேதமார்க்கம் சொல்றது, அந்த வழியில் நடக்க வேண்டிய நாம் உறக்கத்தில் இருக்கிறோம். பெருமானால ஏதோ ஒன்று போச்சு வந்து அதை கடிய கூப்பிட்டு போறது, ஒரு நாள் காட்சிபுரத்துக்கு போய் பெருமாளை தெரிவிக்கிறோம், ஒரு நாள் ஸ்ரீரங்கம் போய் பெருமாளை தெரிவிக்கிறோம், நீங்க இன்னொரு நாள் சொல்லியிருப்பான் போறதுக்கு. அந்த சுத்தத்தை வச்சுட்டு ஐயோ இந்த பையன் நன்னா இருக்க வேண்டிய பையனாச்சே, இப்படி அநியாயமா கட்டு போயிட்டு இருக்கு, இப்படி ராத்திரி பகல் இருந்தாலும் ஒரு ஒரு தாரபந்தமே இல்லாமல் இந்த பையன் கஷ்டப்பட்டு இருக்கானே, இவருக்கு நாம நல்ல நடி காமிப்போம் அப்படின்னு தயையினால பெருமாள் அந்த பிள்ளைய பிரேரணம் பண்ற. ஏதோ ஒரு விதத்துல அவனுக்கு ஒரு சுக்ரதத்த பெருமாள் கௌண்டிங்ல எடுத்துக்கிறார். நிகமவர்மணி சாட்சான் நாராயணோ தேவா கிருத்வா மத்தியமயே மத்னானுத்தரவே லோகான் காருண்யாது சாஸ்திரபாணினா. சம்சாரத்தில் முழுகி கிடக்கக்கூடிய நம்மை கை தூக்கி கரையேற்றுவதற்காக இப்பெருமான் சாஸ்திரம் என்னும் கைவிளக்கு வைத்திருக்கிறார். அந்த சாஸ்திரத்தில் கை கொடுத்து பெருமாள் சொல்றான்.
அறிவரை கொண்டாடி கொண்டிருக்கும் தீரிலா நன்மோ திரள்